அறிய சுடர் மைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரம் ஆர்ந்த அரவரசப் பெருஞ்சோதி அனந்தன் என்னும் விளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் புள்ளி திரை அடி வருடப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தைக் கண்டு கொண்டு என் கண்ணினைமைகள் இன்று கொலோ என் கண்ணினைமைகள் இன்று கொலோ கழிக்கு நாளே உள்ளே நுழைந்தார் அங்கே அந்த பெருமானானோன் எப்பேற்பட்டவன் பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட ஆச்சரியகரமான அங்கே வெள்ளை வெள்ளம் வெள்ளை என்று ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள கொள்ளும் மாமாயனாக எவெருமானுடைய அந்த படுத்துறங்கக்கூடியதான திவ்ய சேவையை செய்வித்தார் ஏனென்றால் சைன திருக்கோலத்திலேயே பெருமான்களுக்கு அழகு அதிகமா அரைத்தான் வால்மீகி பேசும் பொழுது சீதாரேவி சொல்லுகிறார் சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகா என் பிரபு என் சுவாமி அவன் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகை செய்வித்தேன் தெரியுமா என் மடியில் படுத்துக் கொண்டு அந்த பெருமான் உறங்கிக் கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் தான் காக்காசுரன் வந்ததினாலே எனக்கு துன்பம் துயரம் ஏற்பட்டது என்று சொல்லும் பொழுது ராமன் தூங்கும் அழகை வால்மீகி வியந்து போற்றுவார் தூங்கும் பொழுது கூட ஸ்ரீமத்துவமானது யாருக்கு இருக்கும் இவனுக்குத்தானே இந்த பிரபுவுக்குத்தானே இருக்கும் ரங்கநாதன் இப்படி படுத்துறங்குவதை சேவித்து தானே ராமனும் தன்னுடையதான அவதாரத்தில் அதுபோன்று அதே நிலையை காண்பித்தான் அகையாரென்றோ இப்பெருமானை இருளறிய சுடர்மணிகளி இமைக்கும் நெத்தி இனத்தொத்தி அணிபணமாயிரமார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தெள்ளீர் பொன்னி திரை அடி வருடப்பள்ளி கொள்ளும் காவிரி தாயார் தன் அலைகளாகிற திருக்கைகளினாலே எவ்வருமான ரங்கநாதனுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறாளாம் அந்த திருவடியை அவள் பிடித்து விட்டு கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்டதான அந்த இடத்தில் கருமணியாக கோமலமாக பிரபுவானவன் சேவிக்க ஹே ரங்கா ஹே ரங்கா திருவடி வாரத்தில் வந்து நிற்கிறார் பெருமானுடைய சேவையை சேவிக்கிறார் அமலன் ஆதிப்பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தும் விமலன் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தும் விமலன் ஆம் உன்னிடத்தில் வரமாட்டேன் எனக்கு ரங்கநாதன் தேவையில்லை வாழ்ந்தே போம் ரங்கநாதா என்று சொல்லிவிட்டு சென்றவனைத்தானே திருவரங்கப் பெருமாள் அறையர் மூலமாக அழைத்து வந்து இப்பொழுது தன்னுடைய அனைத்து விதமான அந்த திவ்ய சேவையும் அவருக்கு காண்பித்துக் கொடுத்து இன்னி திருவரங்கத்தை விடுத்த ராமானுஷர் எங்கும் செல்லக்கூடாது என்பதாக பெருமான் ஒரு வைபவத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் அண்டருகோன் அணியரங்கன் இவன் யாரு தேவன் சர்வேஸ்வரன் பிரபோ இந்த ஒரு சேவை இந்த ஒரு சேவை என் வாழ்நாளில் நான் மறக்காத சேவையாயிற்றே நின்றார் விழுந்தார் எழுந்தார் சேவித்தார் கண்களில் கண்ணீர் மல்க மல்க அப்படியே பெருமானை விழுந்து விழுந்து சேவிக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மனத்தூணை பற்றிக்கொண்டு வாயார வாழ்த்துகிறார் திருவுருக்கிடழ்ந்தவாரும் கொப்பூள் செந்தாமரை மேல் திசை முகல் கருவுள் வீற்றிருந்து படைத்திட்ட கருமங்களும் பொருவில் உண்தனி நாயகமவை கேட்கும் தோறும் என் நெஞ்சம் நின்று நெக்கு அறிவிசோறும் கண்ணீகீரியல் செய்கேன் என் நெஞ்சம் நெக்கொசில்ந்து கரையுமே அதுவும் இப்படி இருக்கக்கூடிய கிடக்கை அந்த அமலத்தில் பிரம்மதேவர் அவனுடைய சிருஷ்டி இந்த ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத்தரவிடனையான் என்று அந்த நாபி நாபிகவலத்துக்குள்ளே நாபிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ட சராச்சரங்களும் கேட்கும் பொழுது பொறுவில் முள் தனி நாயகமவை கேட்கும் தோறும் அவை கேட்க கேட்க என் நெஞ்சத்துக்குள்ளே சுவாமி அப்படியே உள்ளம் கரைகிறதே உருகுகிறதே காலுமேடா கண்ண நீரும் இல்லா உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலுமிழா மயிரு சுமேரா என தோள்கள் வீழ்வொழியா நிற்க முடியவில்லை உடம்பு தள்ளாடுகிறது தளர்ந்து விட்டேன் காலுமிழா கண்ண நீரும் இல்லா காவிரி வெள்ளத்தின் போட்டி போடக்கூடியதாக என் கண்கள் இருந்து அறிவு போல் கண்ணீர் பாய்கின்றதே அனுபவமாம் ீீீீீீ புலகீதரவான் சதா பரகுணாவிஷ்டர்வரேகிபிகி என்ற பிரமாணங்கள் இந்த தான் காண்பிக்கின்றன சுவாமி ராமானுஜர் எப்படியெல்லாம் பெரிய பெருமாளை சேவித்து அனுபவித்தாரோ தான் நாமும் எம்பெருமானை சேவிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு வாய்க்க வேண்டுமாம் பிரபோ காலுமிழா கண்ண நீருங் இது ஷோகத்தினாலே வரக்கூடியதான கண்ணீர் இல்லையாம் அரவணை மேல் கண்டு தொழுதேன் பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்டமாயனார் திருநல் மார்பும் மரதக உருவும் தேசும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் எதை வர்ணிப்பது எதை சொல்லுவது பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவ பண்பொன்றில என்று எதைத்தான் சுவாமி அனுபவிப்பது காலுமெழா கண்ண நீரும் நில்லா கண்ணிலிருந்து பெருகக்கூடிய கண்ணீருக்கு அணை போட முடியவில்லையே காவிரி வெள்ளத்திற்கு அணை போட்டு விடலாம் ஆனால் இந்த கண்ணீர் வெள்ளத்திற்கு அணை போட முடியவில்லை சுவாமி கண்ண நீரும் உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலுமிழா பக்தி பாவம் பகவதராமான அனுபவம் குரல் வரவில்லை ரங்கா ரங்கா என்று சொல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மாட மாளிகைகளிலும் மட்டுமல்லதான மதில் சோவர்களிலும் ரங்கா 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 என்று எதிரொலிக்குமே அப்படி எதிரொலி அளிக்கும் அளவிற்கு உரத்த குரலில் வாய் வழியில் வரவில்லையாம் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதில் நெஞ்சினையே நிலை குலைய வைத்ததான இந்த நீலமேனியானது என் நெஞ்சு நிறைய அப்படியே புகுந்து விட்டதாம் அந்தர்ஜோதிக்கியமபியமிம் அஞ்சனம் யோக திருஷ்டேகே சிந்தாக ரத்னம் சுலபமிஹனாக சித்தி மோக்ஷான ரூபம் என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசகன் பகவத் ஞான சோபானமாக அந்த திருமேனியின் ஒவ்வொரு படியாக அவனை அனுபவிக்கக்கூடிய வைபவார சேர்த்தை வர்ணிக்கும் பொழுது உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலுமிழா மயிர்கூச்சுமென என தோள்களும் வீழ்வொழியா எப்படி நிற்பேன் அந்த மன தூணை எதற்காகத்தான் அங்க பெருவி பெருவான் ரங்கநாதனுடைய சன்னிதானத்திற்கு சென்றோம் என இருபுறமும் இரண்டு பெரிய தூண்கள் நாட்டப்பட்டிருக்கும் எதற்காக தெரியுமா பொதுவாக பகவத் சன்னிதானங்களில் சாய்ந்து கொண்டோ அப்படி ஒரு கால் மீது ஒரு காலை வைத்துக் கொண்டோ நாம் இஷ்டப்படி நின்று சேவிக்கக்கூடாது பத்தேனாஞ்சலினா நத்தேனசிரசா காத்திரை சரோகமோத்கமேஹி என்று கைகளை கொவித்துக் கொண்டு தலையை வணங்கிக் கொண்டு உடம்பில் ஒரு ஹாரிபுலேஷன் ரோமாஞ்சம் மயிர்கூச்சுதல் உண்டாக கண்களிலிருந்து கண்ணீர் வெறுக வாயினால் சோத்திரங்களை சொல்லி நெஞ்சினால் அவனுடைய துதித்துக் கொண்டு நாம் ஆனால் ஸ்ரீரங்கத்திற்கு சென்ற அந்த சேவிக்கும் பொழுது அந்த தூணில் சாய்ந்து கொண்டு சேவிக்க வேண்டுமாம் இது சம்பிரதாயமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது நிற்க முடியாமல் அந்த வடிவடையை சேவித்து அப்படியே தரிக்க முடியாமல் அத்தனை பேரும் அந்த வெறியோர்கள் மகான்கள் இருக்கிறார்களே மனத்தூணை பற்றி நின்று வாயார வாழ்த்தவர்கள் அந்த மனத்தூணை கட்டிக்கொள்வார்களாம் எதற்காக தெரியுமா அவர்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்காகவாம் പാദൂടമനുഭൂയ ഹരിം ശയാനം മധ്യേ കവേരി ദുഹിതുഹോ മുതിതാന്തരാത്മാ ആപാദൂടം അനുഭൂയ ഹരിം ശയാനം തൃവടിയ ആരംഭിത്ത് എപ്പേർപ്പെട്ട തൃവടി അത് അത് പൊറ്റാമറിയായേ ஈஸ்வரோகம் என்றிருப்பாரை தோற்பித்த நமஸ்தே என்று விழப்பண்ணுகின்ற பொது நின்ற பொன்னங்கிழல்களும் அந்த திருவடியை சேவித்து அப்படியே சற்று மேலே வந்து திரு முழந்தாள்களின் அனுபவத்தில் ஈடுபட வேண்டும் அதற்கு பிறகு வாழைத்தண்டை போல விளங்கக்கூடிய திரு துடைகளை சேவிக்கும் பொழுது அதன் மேல் போல் நிறத்து ஆடை அதில் சாற்றப்பட்டிருக்கக்கூடிய பீரகவாடியை சேவிக்க வேண்டும் அதற்கு மேலே அரைஞான் என்பதாக உயர்ந்ததான கட்டிசூத்திரங்கள் சாற்றப்பட்டிருக்கும் பொன் திருவாவரணங்கள் சாற்றப்பட்டிருக்கும் இடையணிகள் சாற்றப்பட்டிருக்கும் அதை சேவித்து அதற்கு மேற்புறத்தில் கொப்புள் செந்தாமரை மேல் கருவுள் திசைமுகன் வீற்றிருந்து படைத்திட்ட கர்மங்களும் நாபீகமலத்தை சேவிக்க வேண்டுமாம் அதைத்தான் அமரநாதிபிரான் பத்து பாசுரத்தில் ஆழ்வார் காண்பிக்கிறார் படியேற்றத்தை போல சற்றே முடியாதவர்கள் எவ்விதம் ஒவ்வொரு படியாக பதிய பதிய பாடங்களை வைத்து வைத்து இழைப்பாறு இழைப்பாரே மேலே ஏறுவார்களோ அதுபோன்று ரங்கநாதருடைய எழுள் திருவேணி வந்திருக்கும் மாறுபல் நீலமேனி மணிவண்ணன் என்று பிராட்டிமார் விளங்கக்கூடிய அந்த திருமார்பத்தில் அதில் இருக்கக்கூடிய விசேஷமான ஆவரண விசேஷங்களையெல்லாம் சேவித்து சங்க சக்கர கத அபயஹஸ்தங்களை எல்லாம் சேவிக்க வேண்டும் பிரயோக சக்கரத்தை சேவிக்க வேண்டும் பிராட்டி ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பளைத்தழும்பு பணிந்த அந்த திருக்கழுத்தை சேவிக்க வேண்டும் பவளவாய் கற்பூ உரம்னாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று எஸ் விஸ்வசிடம் வேறாகா என்று அவருடைய மூச்சு காற்று வேணுமோ அப்படி சிவந்த அதர பல்லவங்களை எல்லாம் சேவிக்க வேண்டும் குஞ்சு குழல் பில் தாழ மகரம்சேர்குழை இருபாடு இலங்கியாடை என்பதாக அந்த காதில் போட்டிருக்கக்கூடிய கடுக்கன் விளங்கக்கூடிய கண்ண பிரதேசத்தை சேவிக்க வேண்டும் சம்சார சாகரத்திற்கு அணையாக இருக்கக்கூடிய கூர்மையான நாசிகையை சேவிக்க வேண்டும் பட்டருடைய திருமஞ்சன கவிதைகள் இந்த அனுபவத்தை எல்லாம் நாம் பார்க்கலாம் அது தவிர ஆச்சரியகரமான கருணை பொங்கும் அந்த விழிகளை சேவித்து அதற்கு மேலே கஸ்தூரி கலிதோர்த்த புன்ற திலகம் கர்ணாந்தலோரே கஷணம் முக்தஸ்பேர மனோகராதரதலம் முக்தா கிரீட்டோஜம் முடிச்சோரியாய் உனது முகச்சோரி மலர்ந்தருவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ கதிராயிரமிரவி கலந்தரித்தாள் ஒத்த நீள் முடியல் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டறியல் நெஞ்ச

நிர்வகிக்கக்கூடிய அனைத்து அதிகாரத்தையும் இவருக்கு தர வேண்டியது என்று தீர்மானித்து அடுத்த நொடி அவருக்கு அளித்தான் எப்படி தன் இல்லத்திற்குள்ளே வந்த தன் மனைவியினிடத்தில் கணவன் அந்த கணவனைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே அந்த குடும்ப பொறுப்பை ஒப்படைப்பதை போன்று சுவாமி ராமானுஷரிடத்தில் தன்னுடைய அனைத்தையும் ரங்கநாதன் ஒப்படைத்தான் இனி ராமானுஷர் எல்லாவற்றிற்கும் நிர்வாகராக விளங்குவதினாலே உடையவர் என்னும் திருநாமத்துடன் திருவரங்கத்தில் பொலிகின்றார் உடையவர் 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 எவரை உடையவர் இவனை உடையவர் இவன் தன் சம்பந்தம் உடையவர் உடையவர் சம்பந்தம் உடையவர்கள் எல்லோருக்குமே மோட்சத்தை ரங்கநாதன் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறானே ராமானுஷன் ரங்கநாதனை சேவித்தார் அவருக்கு அனைத்து விதமான மரியாதைகளையும் பரிபூர்ணமாக அழைத்த ரங்கநாதன் அருகிருந்த பெரியோர்களிடத்தில் இவருக்கு ஒரு மடத்தை நிர்வாகம் செய்து ஏற்படுத்தி இவருக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து தர வேண்டியது என்று நியமனம் அளித்தான் இனி ராமானுசருடைய திவ்யாக்யை திருவரங்கத்தில் போகின்றது திருவரங்கத்தில் இராமானுசருடைய அற்புதமான அந்த அரசாட்சியில் நாமும் பிரஜைகளாகத்தான் அனுபவிக்கப் போகின்றோம் ஓர் அறிவிப்பு